சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில், அக்டோபர் 4. அன்பாக சிவனை நினைப்பதால் கிடைக்கும் பலன் என்ன? ஆசீர்வாதம் கிடைக்கும், பாவங்கள் அழியும். சங்கல்பத்தில் மாயா வருவதற்கான காரணம் என்ன? நம்பிக்கையில் குறை இருப்பது. கடினமான ஆன்மீக படிப்பில் தேர்ச்சி பெற என்ன செய்ய வேண்டும்? ஈஸ்வரனின் ஆசீர்வாதம் பெற்று தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேகம் மற்றவர்கள் ஆகி தனது சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வழி என்ன? தேகமற்ற சிவத்தந்தையின் சட்டப்படி நடப்பது. அமர லோகத்தில் திடீர் மரணம் ஏன் ஏற்படாது? தூய்மையாக இருப்பதால். ஆத்மாவின் சுய தர்மத்திற்கும் மாற்றான் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சுய தர்மம் என்பது தூய்மை, மாற்றான் தர்மம் என்பது அசுத்தம். கதி என்பது முக்தி தாமம், சத்கதி என்பது சுகதாமம். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஆசீர்வாதம் என்பது கேட்டு பெறக்கூடிய விஷயம் அல்ல, முயற்சி செய்து அடைய வேண்டியது. நன்றி. ஓம் சாந்தி.